வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். தமிழில் வந்து இயல் இசை நாடகம் அப்படின்னு ஒரு மூணு இருக்குது. அதில் மூணில் வந்து முக்கியமான ஒரு கலை வந்து நாடகக்கலை. அந்த நாடகக்கலையில் வந்து பல்வேறு முக்கியமானவர்கள் இருந்திருக்கிறார்கள். தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி பம்மல் சம்பந்த முதலியாரை சொல்லுவாங்க. அதே மாதிரி தமிழ் நாடகக்கலையின் ஆசான் அப்படின்னு சங்கரதாஸ் சுவாமிகளை சொல்லுவாங்க. அந்த வரிசையில் ரொம்ப முக்கியமானவர் இவங்க ரெண்டு பேரோட நாடகக்குழுவிலையும் நடித்தவர். தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு 60 வருடங்கள் முக்கிய பங்கு வகித்த உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய குரு அப்படின்னா அது வந்து அவ்வை T.K.சண்முகம், முத்தமிழ் வித்வரத்ன T.K.சண்முகம் அவர்கள். இன்று அவருடைய நினைவு நாள். பிப்ரவரி 15, 1973 T.K.சண்முகம் அவர்கள் காலமானார். அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். அவ்வை T.K.சண்முகம், T.K.சண்முகம் வந்து திருவனந்தபுரத்தில் பிறந்தார். திருவனந்தபுரத்தில் ஒரு தமிழ் குடும்பத்தில். அப்போ வந்து ஒன்றாக தான் இருந்தது. தமிழ்நாடு வந்து பிரிக்கப்படலை, மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கப்படலை. 1912 ஏப்ரல் 26 திருவனந்தபுரத்துக்கு அருகில் உள்ள புத்தன் சந்தை அப்படிங்கிற ஊரில் கண்ணுசாமி பிள்ளை சீதையம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார். அவருக்கு அவங்க குடும்பத்தில் வந்து நாலு பசங்க. நாலு பேரில் வந்து T.K.சங்கரன், T.K.முத்துசாமி, T.K.சண்முகம், T.K.பகவதி. அவருக்கு ரெண்டு அண்ணங்க, ஒரு தம்பி. அவருடைய தம்பி தான் T.K.பகவதி. இவர்கள் எல்லாருமே நாடகத்துறையில் புகழ் பெற்றவர்கள். இவங்க என்ன முதல்ல எங்கே வராங்கன்னா மதுரைக்கு வராங்க. மதுரையில் வந்து சங்கரதாஸ் சுவாமிகள் நாடகத்தில் நடிக்கிறதுக்கு தான் வராங்க. அங்கே வந்து சோத்துக்கடை பொட்டல் அப்படிங்கிற இடத்துல குடியிருக்காங்க. அங்கே வந்து வெள்ளியம்பலம் பள்ளி அப்படிங்கிற பள்ளியில் வந்து அவர் படிக்கிறாரு. T.K.சண்முகம் அவர்கள் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறாரு. அது 6 வயசுலேருந்து நாடகம் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. 10 வயசில் முழுமையாக நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் வந்து கண்ணுசாமி முதலியார் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து நாடக தொழில்நுட்பத்தெல்லாம் கற்றுக்கிறாரு சின்ன வயசில். அந்த கண்ணுசாமி முதலியார் யார் அப்படின்னா M.K. ராதாங்கிற ஒரு பழம்பெரும் நடிகர், அதாவது சந்திரலேகா படத்தில் ஹீரோவாக நடித்தவர் M.K. ராதா. அவருடைய தந்தை தான் அந்த கண்ணுசாமி முதலியார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அவ்வை இவர் வந்து பல்வேறு வேடங்களில் பல டிராமாக்களில் நடிக்கிறார், நாடகங்களில் நடிக்கிறாரு. இவர் வந்து 112 டிராமாவில் நடிச்சிருக்கார், 112 நாடகத்தில் நடிச்சிருக்காரு. அதில் 94 பாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. அதில் முக்கியமான பாத்திரம் அப்படின்னா அவர் நடித்த ஔவையார் அந்த பாத்திரம். அந்த ஔவையார் பாத்திரம் அவர் நடித்தார்னா அப்படியே அவர் மேக்கப் போட்டு வந்தார்னா அப்படியே அந்த ஔவை பாட்டியே வந்த மாதிரியே இருக்கும் ஸ்டேஜில். ஸோ அதனால தான் அவருக்கு வந்து ஔவை T.K.சண்முகம் அப்படின்னு ஒரு பேர் வந்தது. அந்த அதுக்கப்புறம் வந்து இவர்கள் வந்து தனியாக வந்து சண்முகானந்த சபா அப்படின்னு சொல்லி இவங்க நாலு சகோதரர்களும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த சபாவில் தான் என்.எஸ். கிருஷ்ணன் சேர்ந்து புகழ் பெற்றார். இவர் வந்து அவ்வை சண்முகம் வந்து தன்னுடைய நாடக வாழ்க்கையை வந்து எனது நாடக வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகமாக போட்டிருக்காரு. நாடகங்கள் வந்து ஓரளவு கொஞ்சம் சினிமா ஆரம்பித்ததுக்கப்புறம் நாடகத்தோட ஒரு ஈர்ப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிது. அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து சினிமாலையும் நடித்தாங்க. 1931 தான் டாக்கி சினிமா வந்தது, அதாவது பேசும் படம். அதுக்கு முன்னாடி உமோ படம், 1931 பேசும் படம் வந்த காலகட்டத்தில் இவர் சினிமாலையும் நடித்தார். சில படங்கள், அதாவது மேனகா அப்படிங்கிற படம், பாலாமணி, பூலோகரம்பை, ஓரிரவுங்கிறது வந்து அண்ணா எழுதின படம். அண்ணா எழுதின படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடித்தார். இன்ஸ்பெக்டர் மனிதன், அப்புறம் வஞ்சிக்கோட்டை வாலிபனில் மந்திரியாக நடித்தார், அது ஒரு முக்கியமான கேரக்டர். கப்பலோட்டிய தமிழன் இவர் நடித்ததில் முக்கியமான படம். அதில் வந்து சுப்பிரமணிய சிவாவை நடிச்சிருப்பார். அருமையான கேரக்டர், அவரோட நடிப்பு வந்து பிரமாதமாக இருக்கும். இந்த இவர் வந்து T.K.சண்முகம் அவர்களுடைய ட்ரூப் அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா தேசபக்தி நாடகங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருந்தது. அவங்க வந்து பானபுரத்து வீரன் அப்படின்னு சொல்லி ஒரு தடை செய்யப்பட்ட ஒரு கதை, அதாவது ஒரு நாடகம், அது வந்து இவர் சுவாமிநாத சர்மாங்கிறவர் எழுதினது. அதை வந்து இவங்க பேர் மாற்றி தேசபக்திங்கிற பேரில் போட்டு அதில் மகாகவி பாஸ்கரதாஸ், மதுரை கவி பாஸ்கரதாஸ் வந்து பாடல்கள்லாம் எழுதி அது பெரிய வெற்றி பெற்று அந்த நாட்டுப்பற்றை வந்து மக்களிடையே ஊட்டின ஒரு நாடகமாக இருந்தது. இவர் கமல்ஹாசன் அவர்கள், இது அவர் வந்து தன்னுடைய சிறு வயதில் வந்து இந்த நாடகக்குழுவில் வந்து அவர் வந்து ஒரு கலைஞனாக வரணும்னு கமல் சாருடைய அப்பாவுடைய ஆசை. அவர் வந்து சண்முகம் அண்ணாச்சிக்கிட்ட சேர்த்து விட்டார். அங்கே போய் தான் கமல்ஹாசன் அவர்கள் வந்து ஆங்கில மீடியத்தில் படித்தவர். ஸோ ஆங்கில வழி கல்வி படித்தவர். அவர் வந்து சண்முகம் அண்ணாச்சிக்கிட்ட போய் தான்
அவருடைய தமிழ் வன்மை இவ்வளவு தூரம் இன்றைக்கி பிரமாதமாக இருக்குது, அவர் சிறப்பாக பாடுறாரு, அவருடைய வசன உச்சரிப்பெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க சண்முகம் அண்ணாச்சி தான் காரணம். சண்முகம் அண்ணாச்சியோட பிறந்த நாள், அவருடைய மறைவு நாள், அந்த மாதிரி எந்த விழாக்களாக இருந்தாலும் கமல்ஹாசன் அவர் கலந்துக்குவார். சண்முகம் அண்ணாச்சி அப்படின்னு பேரை சொன்னாலே அவர் வந்து ஒரு அன்பும் அவருக்கு மரியாதையும் அவருக்கு உண்டு. அவர் வந்து ட்வீட்லாம் பல தடவை போட்டிருக்காரு அண்ணாச்சி, சண்முகம் அண்ணாச்சியோட பிறந்த நாள் நினைவு நாளில். அது குறிப்பாக வந்து சண்முகம் அண்ணாச்சி வந்து நாடகத்துக்கு ஆற்றின பங்குங்கிறது மிகப்பெரியது. பழைய லாயிட்ஸோட வந்து T.K.சண்முகம் சாலை, அவ்வை T.K.சண்முகம் சாலைன்னு மாற்றிருக்காங்க அப்படிங்கிறதுலேருந்தே நம்ம புரிஞ்சுக்கலாம். கமல் அவர்கள் வந்து நமக்கு முன்னாடி சாதனை பண்ணவங்களை வந்து ரொம்ப மரியாதை கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவங்க வாழ்ற காலத்திலே அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறத திருப்பி திருப்பி சொல்லுவார். சிவாஜி கணேசன், நாகேஷ் மாதிரியான கலைஞர்களுக்கு வந்து அவங்க செத்ததுக்கப்புறம் நம்ம மரியாதை கொடுக்கறதுல வந்து ரைட்டு, செத்ததுக்கப்புறம் மரியாதை கொடுக்கணும் மறைவுக்கு பிறகும், ஆனால் இருக்கிறப்ப மரியாதை கொடுத்தா அது நல்லாயிருக்கும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். அவர் வந்து இப்போ பம்மல் சம்பந்தம் முதலியாரை பெருமைப்படுத்துறதுக்காக பம்மல் சம்பந்தம்னு ஒரு படம் எடுத்தார். அதே மாதிரி அவ்வை ஷண்முகி அப்படின்னு எடுத்தார், அவ்வை சண்முகம் அவர்கள் தன்னுடைய குருநாதர் அவருடைய பேரை ஞாபகப்படுத்துறதுக்காக அவ்வை சண்முகம்னு எடுத்தார். அதில் சில பாடல் வரிகளில் கூட சண்முகா உனது படைப்பில் உயர்ந்து விளங்கும் பெண்ணையா அப்படின்னு வாலி அவர்கள் கூட எழுதியிருப்பார் அவ்வை சண்முகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தனது குருநாதர் அவர் மேலே அவருக்கு வந்து பற்று உண்டு. கமல்ஹாசன் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு சாதனையாளராக 60 ஆண்டுகள் கடந்தும் அவர் ஒரு திரையுலகில் வந்து நிற்கிறார் அப்படின்னா அது வந்து சண்முகம் அண்ணாச்சி அவருடைய நாடக அரங்கில் அவர் போட்டு கொடுத்த அந்த அஸ்திவாரம், அந்த மாதிரி பல கலைஞர்களை உருவாக்கி விட்டுருக்கார் சண்முகம் அண்ணாச்சி. அதில் முக்கியமானவர் கமல்ஹாசன். அவ்வை சண்முகம் அவர்கள் போற்றப்பட வேண்டியவர், அவருடைய நினைவு போற்றப்பட வேண்டியது. அவருடைய வாழ்க்கை வரலாறு வந்து எனது நாடக வாழ்க்கை அப்படின்னு ஒரு புத்தகமாக இருக்குது. அந்த புத்தகத்தை முடிந்த நேரத்தில் ஃப்ரீ டயத்தில் படிங்க அந்த புக்கை, அதுதான் அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு மரியாதையாக இருக்கும். உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களிடம், நீங்கள் T.K.சண்முகம் நாடகக்குழுவில் நடிகராக சேர்ந்தது எப்போது அப்படின்னு கேள்வி கேட்டப்ப, சில வீழ்ச்சிகள் உயரங்களுக்கான படிகளாக அமையும் என்று சொல்வார்கள் அல்லவா, அப்படி ஒரு அனுபவம் தான் T.K.ஷ் நாடகக் குழுவில் என்னை கொண்டு போய் சேர்த்தது. ஒரு சமயம் நான் பள்ளிக்கூடத்தின் மாடியிலிருந்து கீழே விழுந்து காயம் ஏற்பட்டு படுக்கையில் படுத்துவிட்டேன். அப்படி விழுந்ததில் என் புத்தகங்கள் கீழே சிதறிவிட்டன. அவற்றில் ஒரு புத்தகம் எங்கள் ஆசிரியர் T.K.S. பகவதி சாரின் மகன் கைக்கு கிடைத்தது. பகவதி சார் அந்த புத்தகத்தை பார்த்தபோது, இது யாருடைய புத்தகம் என்று கேள்வி கேட்டிருக்கிறார். சினிமாவில் நடிக்கிறான்ல அந்த பையனோட புத்தகம் என்று அவர் மகன் சொன்னான். அந்த சமயம் பகவதி சார் குழந்தைகள் நாடகம் நடத்துவதற்கான திட்டத்தில் இருந்தார். நான் சுகமான பிறகு T.K.S. நாடகக்குழுவுக்கு வருமாறு பகவதி சார் சொன்னார். சில தினங்களுக்கு பிறகு அப்பா என்னை அந்த நாடகக்குழுவில் அழைத்துச் சென்றார். T.K.சண்முகம் என்ற கலைஞருக்கு அன்றுதான் நான் அறிமுகமானேன். என்னை நாடகக் குழுவில் சேர்த்ததில் அப்பாவுக்கு ஒரு வருத்தமும் இல்லை. பிள்ளைகளில் ஒருவன் கலைஞனாக வரட்டுமே என்று தான் அப்பா விரும்பினார். உண்மையில் T.K.S. நாடகக்குழு வழங்கிய பயிற்சி என்னில் நிறைய திறமைகளை வளர்த்தது. தனது குருமார்களையும் தனது துறையில் முன்னோடிகளையும் அவர் மறந்ததே கிடையாது. அதாவது நாடகத்துறையில் மிகப்பெரிய ஆளை பம்மல் சம்பந்த முதலியார். ஸோ அந்த பம்மல் சம்பந்த முதலியாருடைய பெயரை தன்னோட ஒரு படத்துக்கு வச்சுருப்பார். அதே மாதிரி அவ்வை சண்முகி படம் வந்து தனது குருநாதருக்காக வச்சுருப்பார். அதில் வச்சது மட்டும் இல்லாமல் அந்த அவ்வை T.K.சண்முகம் சாலை, அந்த சாலையிலேருந்து டயலாக் பேசுகிற மாதிரி, அந்த ஃபோன் பேசுகிற மாதிரி ஒரு சீனு அதில், அந்த அவ்வை T.K.சண்முகம் சாலையிலேருந்து அவர் அந்த ஃபோனில் பேசுவார். ஸோ அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் தன்னுடைய குருநாதரை நினைவுபடுத்தாத நாளே இல்லை அப்படின்னு சொல்லலாம். கமலுக்கு வந்து அந்த குரு பக்தி தான் அவருடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்திருக்கு.